ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசியார் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து கமெண்ட் பண்ணுது இப்போ சிலபஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் சிலபஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களா இல்ல ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வந்து சிலபஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களா சோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அது மட்டும் நம்ம லெவன்த்து படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஸ்கூல் ஓபன் எப்போ பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இதுக்கான ஒரு விளாக்கத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா சோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சார் வந்து டிசம்பரில் என்ன அப்டேட் கொடுத்திருந்தாருன்னா டென்த் டுவெல்த் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சதவீத பாடத்திட்டங்கள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சரிங்களா ஸோ இப்போ இந்த ஸ்கூல் ரீ ஓபன் தாமதம் ஆகுறதுனால அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் மறுபடியும் ரிடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அது கன்ஃபார்ம் வந்து சொல்ல முடியாது ஃபிஃப்டி பர்சன்டேஜாக இருக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகலாம் எப்படியா இருந்தாலும் அந்த ரெடி பண்ண சிலபஸ் வந்து நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து வெளியாகும் சரிங்களா சார் ஆல்ரெடி பள்ளிக்கல்வி துறை என்ன பண்ணிருந்தாங்கன்னா குறைக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் குறித்து மறு ஆய்வு செய்யப்படும் சொல்லி பள்ளிக்கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா மறு ஆய்வு செஞ்சு மறுபடியும் வந்து சிலபஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கதா சொல்லி பள்ளி கல்வித்துறை வட்டாரங்களோட ஒரு அப்டேட்மே வந்திருக்கு அது மட்டும் பார்த்தீங்கன்னா லெவன்த்து வந்து ஸ்கூல் ரி ஓபன் இருக்குமா அந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூல் ரூபன் இருக்கும் ஏன்னா இப்போ இவங்க லெவன்த்து முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக டுவெல்த்து வந்து போகிறாங்க அதனால் கண்டிப்பாக இவங்களுக்கு ஸ்கூல் ரிவ்பன் இருக்குது இவங்களுக்கு ஸ்கூல் ரிவ் ஓப்பன் பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித்துறையில் இருந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருந்தது சரிங்களா என்ன அப்டேட் வந்திருந்தா இந்த மாதிரி பிப்ரவரி மாதத்துல பிப்ரவரி மாதத்துல ஸ்கூல் ரிஓபன் குறித்து அப்டேட் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்தது ஆல்ரெடி நம்ம சேனலுமே வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் பிப்ரவரியில் ஸ்கூல் ரிஓபன் வந்து இருக்கலாம் அப்படின்னு ஸோ இப்போ மெயினாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ லெவன்த் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க டுவெல்த்து போறாங்க அதனால அவங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் கன்ஃபார்ம் வந்து இருக்கும் சரிங்களா இப்போ ஒன்றுலேருந்து இருந்து வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் வந்து போட போகிறதா சொல்லி பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்களில் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கான் ஆனால் லெவன்த் ஸ்டாண்டர்ட் குறித்து அவங்க இன்னும் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல பள்ளி கல்வித்துறை வட்டாரங்களை கேட்ட பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டென்த் டுவெல்த்துக்கு அந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடத்தது தான் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லெவன்த்து குறித்து இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து வெளியாக சரிங்களா சோ நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை அப்டேட் வச்சா கண்டிப்பா அப்டேட் பண்றேன் சோ சிலபஸ் பத்தி நம்ம பாத்திரலாம் ஸோ அப்போ ப்ளஸ் ஒனுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவாங்களே எப்படி ரீஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்களும் வந்து பாருங்க பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளிகள் தயார் நிலையில் உள்ளது இனி படிப்படியாக எந்த வகுப்புகளை திறக்கலாம் என்பதை ஆய்வு செய்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சாரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காரு அந்த ஸ்கிரீன்ஷாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து காட்டியிருக்கேன் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில நிறைய பேர் இந்த சிலபஸ் தான் கேட்டிருந்தாங்க தெளிவா குடுத்திருக்காங்க பத்தாம் வகுப்பு பாடத்திட்டம் குறைப்பு விரைவில் அறிவிப்பு வெளியாகும் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு இதுல கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஒன்பது மாதங்களாக பள்ளிகள் திறக்கப்படாத நிலையில் நிகழ் கல்வியாண்டில் பிளஸ் டூ மற்றும் பத்தாம் வகுப்பு பாடத்திட்டம் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது இது குறித்து ஒரு அறிவிப்பு ஓரிரு நாள் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் கொரோனா தொற்று காரணமாக கடந்த ஒன்பது மாதங்களாக பள்ளிகள் மூடப்பட்டன இதனால் கல்வி தொலைக்காட்சி மற்றும் இணையவழி மாணவர்களுக்கு பாடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த சூழ்நிலையில் கல்வியாண்டு தாமதத்தை கருத்தில் கொண்டு பிளஸ் டூ மற்றும் பத்தாம் வகுப்பு இவங்களுக்கு மட்டும் பொங்கலுக்கு பிறகு பள்ளிகள் திறப்பு கருத்து கேட்பு நடைபெற்றது தமிழக அரசு முடிவு பண்ணியிருந்தாங்க இதையடுத்து இந்த வகுப்புகளுக்கு மட்டும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறி அரசு அறிவித்தது இதற்கிடையே கல்வியாண்டு தாமதம் காரணமாக நிகழ் கல்வியாண்டில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வந்து ஐம்பது சதவீதமும் பிளஸ் டூ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சரிங்களா இது பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் பண்ண வெளியானது நம்ம அமைச்சர் செங்கோடியன் சார் வந்து சொல்லியிருந்தார் ஸோ இதற்கான பணியில் வந்து பாத்தீங்கன்னா மாநில கல்வி ஆராய்ச்சி சரிங்களா அந்த எஸ்சிஆர்டி வந்து ஈடுபட்டது தற்போது பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐம்பது சதவீதம் வரை பாடத்திட்டம் வந்து குறைக்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது கன்ஃபார்ம் வந்து கிடையாது எப்படி அந்த சிலபஸ் ரெடியூஸ் பண்ணி நம்ம கிட்ட அப்புறம் தான் எவ்வளவு வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஆல்ரெடி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூல் ஓபன் பண்ணுறது டிலே ஆனதுனால இன்னமும் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு

இது குறித்து தொகுத்தறிக்கை அரசு ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது முதல்வர் ஓரிரு நாட்களில் அறிவிப்பு வெளியிடுவார் குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பொது தேர்வுகள் வினாத்தாள்கள் வடிவமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இந்த இது ரெடி ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மூலமாக உங்களுக்கு வந்து அமிச்சிடுவாங்க டிஓ ஒ சிஓ ஆஃபீஸ்லேருந்து டிஓ ஆஃபீஸ் அதுக்கு மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கனா இப்போ வெளியான ஒரு அப்டேட்டு ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து முப்பது சதவீதம் தான் சிலபஸ் வந்து குறைச்சிருக்காங்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பயே வந்து அந்த ரெடியூஸ் பண்ண சிலபஸ் வந்து வெளியிட்டாங்க அவங்களுக்கு கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து போயிட்டு இருக்கு சிபிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் சிலபஸ் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க எழுபது சதவீதம் வந்து அவங்க தேர்வு வந்து படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் ரெடியூஸ் பண்ணுறோம் ரெடியூஸ் பண்ணணும் சொல்லிட்டே இருந்தாங்க ஸ்கூலும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ரீஓப்பன் பண்ணல ஸோ அதனால அகைன் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ப்ளஸ் ஒன் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிப்பில் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கு ஏன்னா அவங்க அடுத்து வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்துக்கான அந்த பேஸிங்கை வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுப்பாங்க சரிங்களா தேங்க்யூ